கொஞ்சம் நடிங்க பாஸ் அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி இந்திய ஜனத்தொகை 102 கோடி 28 கோடியில ஒரு எடிசன் ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது 102 கோடியில 3 பில்கேட்ஸ் வேண்டாம் ஒருத்தர் கூட இல்லையே ஏன் செருப்பு தச்ச ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியா வந்தார் இங்க எத்தனை ஆபிரகாம் லிங்கன் இன்னும் செருப்பு மட்டுமே தச்சுக்கிட்டு இருக்காங்களோ தெரியல அமெரிக்காவோட மக்கள் தொகை 28 கோடி இந்தியாவோட மக்கள் தொகை 102 கோடி அந்த அமெரிக்காவோட மக்கள் தொகை 28 கோடியில ஒரு பில்கேட்ஸ் ஒரு ஆபிரகாம் ஒரு எடிசன் உருவாகும் போது 102 கோடி ஜனத்தொகை இருக்கிற நம்ம இந்திய நாட்டில் ஏன் ஒரு பில்கேட்ஸோ ஒரு ஆபிரகாமோ ஒரு எடிசனோ உருவாகல ஏன் ஏன் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்ல முடியுமாடா கண்ணா பெத்தவங்களை கேளு இந்தியாவோட ஜனத்தொகை 28 கோடி எந்த வருஷத்துல 1916 அப்படிதான் போகணும் அமெரிக்க ஜனத்தொகை 28 கோடி இந்திய ஜனத்தொகை 102 கோடி 28 கோடி இருக்கு அமெரிக்காவில் ஒரு எடிசன் ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பில்கேட்ஸ் இருக்கும்போது 102 கோடி இருக்கிற இந்திய ஜனத்தொகையில் 3 பில்கேட்ஸ் வேணாம் 1 பில்கேட்ஸ் எங்கே ஊட்டி இருக்காரா பிரச்சனை இருக்காரா அமெரிக்காவோட மக்கள் தொகை 28 கோடி இந்தியாவோட மக்கள் தொகை 102 கோடி அந்த 28 கோடியில் ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு எடிசன் ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது இந்தியாவில் 102 கோடியில் மூணு ஆபிரகாம் லிங்கன் கேட்கல ஒரு ஆபிரகாம் கூட இங்கில்லையே ஏன் நீ கத்தி பேச பெரிய பார்க்குறியா அமெரிக்காவோட ஜனத்தொகை 28 கோடி இந்தியாவோட ஜனத்தொகை 102 கோடி 28 கோடி இருக்கிற அமெரிக்க ஜனத்தொகையில் ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பில்கேட்ஸ் ஒரு எடிசன் இருக்கும்போது 102 கோடி இருக்கிற இந்திய மக்கள் தொகையில் இவங்க 3 பேர் வேணாம் ஒரு 3 பில்கேட்ஸ் வேணாம் ஒருத்தர் இல்லையே ஏன் அமெரிக்காவில் செருப்பு தச்சுட்டு இருந்த ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி ஆகும்போது இந்தியாவில் இன்னுமே எத்தனையோ ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தச்சுட்டே இருக்காங்களே ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி எவனுமே கேட்டதில்லை படுவான் நீ கேட்டுட்ட அமெரிக்கா ஜனத்தொகை 28 கோடி இந்தியா ஜனத்தொகை 38 கோடி 38 கோடி 40 வருஷத்துக்கு அமெரிக்கா ஜனத்தொகை 28 கோடி ஓகேப்பா இந்தியா ஜனத்தொகை 102 கோடி அதில் ஒரு ரெடிஷன் கொஞ்சம் நடிங்க பாஸ்.